ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன், திருச்சிற்றம்பலம். இப்போ வந்து சிவபுராணத்தோட மூணாவது பாடல் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஈசன் அடி போற்றி. ஈசன்னா யார்? நம்மளுடைய சிவபெருமானுடைய அடிகள் போற்றி அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கே தெரியுதானே, எந்த அடி போற்றி? எல்லாத்துக்குமே தந்தையாக இருக்கிற அந்த இறைவனுடைய அடி போற்றி அப்படிங்கிறாங்க. அப்புறம் தேசநடி போற்றி. தேசம்னாக்கா ஒளி நிறைந்தவர் அப்படின்னு பொருளாம். அந்த இறைவனடி போற்றி. அப்புறம் சிவன் சேவடி போற்றி. அந்த மங்களகரமான சிவபெருமானுடைய சேவடி திருவடிகள் போற்றி அப்படிங்கிறாங்க. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அன்பில் ஊறியுள்ள அந்த இறைவனுக்கு நம்மளுடைய வணக்கம். ஒருவனுக்கு அந்நியமாக இருக்கிறது எது? அவனால் அவனுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் அவனுக்கு அந்நியம். சிவபெருமானுக்கு அந்நியங்கிற பொருளே எதுவும் கிடையாது, எல்லாமுமாகவே அவர் இருக்கார். அதனால தான் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அடுத்தது மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி. இந்த உலகத்தில் மாயைங்கிறது என்ன இருக்கும்? ஆனால் இல்லை அப்படிம்பாங்க. இயற்கை அல்லது பிரபஞ்சத்துக்கு தான் மாயை அப்படின்னு மற்றொரு பேர் இருக்கான். அந்த மாதிரி கனப்பொழுதில் மாறுறதுக்கு தான் மாயை. சிவபெருமானை கும்பிட்டோம்னாக்கா அந்த மாய பிறப்பு கூட நம்மளுக்கு இருக்காதான். அதாவது இறந்து இறந்து பிறக்கிறது கூட நம்மளுக்கு இருக்காதான். அப்படியாப்பட்ட அந்த மன்னனுடைய அடி போற்றி அப்படிங்கிறாரு. அடுத்தது சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துறையில் யார் இருக்காங்க? நம்மளுடைய சிவபெருமான். திருப்பெருந்துறையில் எழுந்துறையில் இருக்கும் சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குதானே கேட்கறதுக்கு? இதில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. எல்லா குழந்தைகளும் இந்த சிவபுராணத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப எளிமையான அர்த்தங்களை வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எனக்கும் வந்து இவ்வளோ தான் வந்து தெரியும். நம்மளுக்கும் இந்த சிவபுராணம் படித்து முடிக்கிறதுக்குள்ளார நம்மளுக்கும் ஒரு குரு கிடச்சி அதை நம்ம இன்னும் நல்லா ஆழ்ந்து படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் ஆசை. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. எங்களுக்கு எப்போவுமே வந்து கல்வி அறிவையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். வேண்டிக்கலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.